நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவரூபத்தில் வந்து சிவபெருமான் வந்து நாகம் வந்து சிவபெருமானை பூஜிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். சிவபெருமானை நாகம் வந்து பூஜிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு சிவ வழிபாடு இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துறது நன்மை செய்யும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, சரிங்களா? அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே தன்னுடைய எண்ணம் ஈடேறணும் அப்படின்னா அக்னி ஜுவாலை இருக்குது. அதாவது நீங்கள் விளக்கு ஏற்றினோடனே ஒரு ஒளி ஒன்று இருக்கும், விளக்கு ஏற்றினோடனே ஒரு ஒளி ஒன்று ஜுவாலையாக வரும். அந்த ஜுவாலையின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளை அங்கே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நிறைவேற்றம் அடையும். உங்களுடைய எண்ணம் ஈடுவதற்கு அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த ஒளியில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதை வந்து எப்பயுமே ஒரு பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடுவதற்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அதிகமாக போக வேண்டிய கோயில் வந்திங்கன்னா, ஆனால் திருவாதிரைங்கிறதால சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும், சரிங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயில், அதே போல் சோழீஸ்வரர் கோயில், சோழிங்கபுரம் இடத்துல இருக்குது. சோழிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் கோயில் போயிட்டு வர்றது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். அதேமாதிரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை தானம் பண்ணுறது நல்லது. வாழைப்பழ தானம்ங்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பண்ணுறது சிறப்பான விஷயமாக இருக்கும். இவங்க வந்து இவங்களுடைய நட்சத்திரம் மந்திரமானது இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திர மந்திரம் ஓம் ஆம் ருத்ராய நமக. ஓம் ஆம் ருத்ராய நமக அப்படிங்கிற நட்சத்திர மந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறது இவங்களுக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்கு ஆயுள் முழுவதும் நன்மை செய்யக்கூடிய கோயில் ஒன்று இருக்கு. திருச்சியில் இருக்கக்கூடிய பிச்சாண்டவர் கோயில், பிச்சாண்டவர் கோயில் திருச்சியில் இருக்கு. இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய பிச்சாண்டவர் கோயிலுக்கு எப்பப்பெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வராங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஆயுள் முழுவதும் நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். உங்கள் வெற்றிமேல் வெற்றிங்கிறது கிடச்சிட்டே இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் அந்த வழிபாடு முறையை நீங்கள் பண்ணிக்கணும். அதே போல் கருமவினை தீர்வதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கருங்காலி மரம், செங்கருங்காலி மரம் அப்படிங்கிறது எங்கே விருட்சமாக இருக்கோ அந்த விருட்சத்து ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் அந்த வயசுக்கு உங்கள் வயசு என்னவோ அந்த வயசில் போய் அந்த வழிபாடு முறையை பண்ணிக்கிறதுங்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இவர்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது ஆண் நாய், ஆண் நாய் வளர்க்குறதோ இல்லை வளர்க்குறவங்களுக்கு அந்த அந்த ஜீவர்காசிகளுக்கு வந்து உணவு கொடுக்கறதோ பராமரிக்கிறதோ அப்படிங்கிறது பண்ணும்போது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதத்தும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கானது. அதேமாதிரி எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடியது அன்றில் பறவை, அன்றில் பறவை அப்படிங்கிற பறவை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பறவையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கூகுளில் இமேஜாகவும் கிடைக்கும், வீடியோவாக கிடைக்கும். அதை பார்க்குறது, அதை வச்சு நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வந்து பார்க்குறது அப்படிங்கிறது உங்கள் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும், சரியா? அதே போல் உங்களுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ர பகவான் தான் அதிதேவதை. ருத்ர பகவான், ருத்ரம் சொல்லும்போது சிவனுடைய ரூபந்தான் அவங்க. அப்போ ருத்ர தேவன் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து எப்பயுமே வெற்றியை கொடுக்கக்கூடியது ஒரு சிம்பிள் ஒன்று ஒன்று இருக்குன்னா வில்லு அம்பும் கூடியது. வில்லு அம்பு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது. அப்போ வில்லு அம்பு ரெண்டுமே நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வில்லு அம்பை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சராகவோ வால்பேப்பராக வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா மந்தாமரைப்பூ, மந்தாமரைப்பூ வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுக்கு கொடுக்கறது பூஜிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, சரியா? இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய விஷயம் தான் சொல்லியிருக்கிறோம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. எப்பயுமே இந்த இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நான் சொன்ன குறிப்புகள் எல்லாம் நோட்டில் எழுதிக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டு
நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். நம்ம அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆ சொல்லியாச்சு, நட்சத்திரங்கள் ஃபேவர் ஆ